டைப்பில் வரக்கூடிய நம்ம எந்த கலெக்ஷன்ஸ் வேணும் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்கோம். வெயிட் கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா, நான் அது எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன். உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14 கிராம்ஸ்லேருந்து வரக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ், அதாவது 1.25 பவுன் மட்டும்தாங்க வரும். இயரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பேக்கில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு இது கீழே விழுகிறக்கான சான்ஸ். மெட்டுப்பாளையம் ஷாப்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நியர் அங்கே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படி இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம இது இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஸ்க்ரூ மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் போட்டுக்க முடியும். அப்படின்னா நம்ம சென்னை ஷாப்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. என்ன கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா கேட்பீங்க இல்லையா, நம்ம 2-in-1 எப்படி நம்ம வந்து லைட் வெயிட்ல கொண்டு வந்தோம் இல்லையா, ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் லாஸ்ட்டாக கொண்டு வந்திருந்தாலும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடிய நம்ம எந்த கலெக்ஷன்ஸ் வேணும் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்கோம். வெயிட் கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா, நான் அது எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன். உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14 கிராம்ஸ்லேருந்து வரக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ், அதாவது 1.25 பவுன் மட்டும்தாங்க வரும். அந்த வெயிட்டில் வரக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வர மாதிரி நீங்கள் என்ன வெயிட்டில் வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 14 கிராம்ஸ்லேருந்து இப்போ நம்மக்கிட்ட 14 கிராம்ஸ்லேருந்து இருக்குது, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்கள் என்ன வெயிட்டில் வேணாலும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். டிசைன்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் சைடாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உங்களால் முகப்பு சேஞ்ச் பண்ணி போட்டுக்க முடியும். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய த்ரெட்டட் இயரிங் கலெக்ஷன்ஸுமே வந்திருக்கு, லைட் வெயிட்டில் வந்திருக்கு, அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்திருக்கு. என்னென்ன வெயிட்டில் வந்திருக்கு, என்ன வேஸ்டேஜில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைப் மாதிரி. எப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, பெருசாக இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய விஷயமே இல்லை. இதில் நம்ம இதுலேயுமே இப்படி இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம இது இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஸ்க்ரூ மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் போட்டுக்க முடியும். எனக்கு கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வேணும் அப்படின்னாலும் ஹெவி வெயிட்லேயுமே இருக்குது. உங்களுக்கு 5 பவுன் 10 பவுன் எத்தனை பவுன்னாலுமே நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஸ்க்ரூ டைப் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் டிசைன் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு முகப்பு செயின் ஆயிரும். உங்களுக்கு லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லுக்கில் இருக்கும் ஓகேங்களா. ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நீங்கள். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி லக்ஷ்மி வச்ச மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குற இந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது ஓகேங்களா. மெட்டுப்பாளையம் ஷாப்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நியர் அங்கே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம ஒரே மாதிரி போட்டுகிட்டே முகப்பு செயின் அப்படிங்கும்போது நம்ம தாலி தான் மோஸ்ட்லி வந்து போடுவோம். அப்படி இருக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம், அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற தேவையும் இருக்காது, நம்ம பண்ணவும் மாட்டோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த முகப்பு மட்டும் டிசைன் ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன்.
இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பேட்டர்னை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு பேட்டர்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாரீ அவுட்ஃபிட் போடுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஆன்டிக்கெல்லாம் செட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஆன்டிக் டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவே ஒரு வெஸ்டர்ன் டைப்லாம் வருது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் போடும்போது அந்த அவுட்லுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரியான உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸுமே நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 7 days நம்ம இந்த ஒரு கலெக்ஷன் நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆன்லைனில் பிளேஸ் பண்ணுறீங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோ. இதோட வெயிட் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வெயிட்டில் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, நார்மல் நம்மளோட தாலிக்கொடி லென்த் வரும். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 14 grams வருது. 14 grams அப்படிங்கும்போது 112,250 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்க முடியும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் 13-14% வேஸ்டேஜில் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இன்னொன்று நெக்ஸ்ட் இன்னொரு வெயிட்டில் நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது கொஞ்சம் இன்னும் ப்ராடாக இருக்கு இல்லையா. உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ளவர் மயில் வருது, மயில் பேட்டர்னில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் இது. இதோட வெயிட்மே பார்த்துடலாம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 grams மாதிரி வருது. 25 grams ஒரு 24 நான் சொல்கிறேன், ஒரு 192,400 rupees அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் இந்த ஒரு கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் 14 gramsலேருந்து என்ன வெயிட்டில் வேணாலுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்க. இப்போ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டாக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் இந்த ஒரு கலெக்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்ச நம்மளோட த்ரெட்டட் இயரிங் பார்க்கலாம். த்ரெட்டட் இயரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பேக்கில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு இது கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு நீடில் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வெயிட் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது காணாமல் போகிறதுக்கான சான்சஸே இது வரைக்கும் இந்த எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே இந்த ஒரு இயரிங்கில் வந்ததில்லை. ஏன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு கலெக்ஷன். இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியும். நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு ஸ்டோன் வேணும் அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு ஸ்டோன்ஸ் வேண்டாம், எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு கோல்டு மட்டும் வர மாதிரி கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இல்லை, ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கணும் ஆனால் ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னாலும் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடியம் கோட்டிங் கொடுத்து வர மாதிரியான கலெக்ஷன்ஸ். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டட் டைப்பில் வரக்கூடிய பால் மாதிரி வரும், உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. இதில் பெரிய ஒரு விஷயமே இல்லை. எடுத்து நீங்கள் அழகாக இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, நார்மல் இந்த நம்மளோட ஹோல்குள்ளே இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ரிஸ்கே இல்லாமல் போயிடும். ரொம்ப நீட்டான ஒரு இயரிங் இது. இந்த மாதிரி ஒரு லுக்கில் உங்களுக்கு வரும். நான் ஸ்டட் இருக்கும், என்னோடய இயரிங் கூட நான் போட்டிருக்கேன். இப்படி உங்களுக்கு இந்த லுக்கில் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீடில் உங்களுக்கு இதாகும். இல்லை அப்படின்னா இப்படிங்க கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குது, ஹார்டின் பேட்டர்ன் இருக்குது, கலர்ஸுமே நிறையா இருக்குது. ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது. கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. பிங்க், ப்ளூ, ஒயிட் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குல்லையே, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு மினிமம் வேஸ்டேஜ் மாதிரி வரும். இப்போ 1 gram எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 200 milli வந்து உங்களுக்கு நார்மல் வேஸ்டேஜ் வர மாதிரி இருக்கும். ஒரு 8,500 rupees இருந்தது அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே 1.5 gram வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு 12,780 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் டிசைன் வருது இல்லையா, இதோட வெயிட் பார்த்துடலாம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1 gram 340 milli வருது இல்லையா, ஒரு 1.5 gram கிட்ட வருது. அப்படிங்கும்போது ஒரு 12,780 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்க முடியும். நான் உங்களுக்கு 340 milli தான் சொன்னேன் இல்லையா, அதில் 160 milli இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் 340 மில்லிக்கான அந்த 1 gram 340 மில்லிக்கான ப்ரைஸ் மட்டும்தான் கொடுப்பீங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் கரெக்டாக 1.5 1.2 1 அந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் அந்த ரேட்லாம் நான் சொல்கிறேன். ஏன் கரெக்டாக எக்ஸாக்ட் ரேட்டுக்கு நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்பீங்க. நான் ஆனால் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிளியராக தான் சொல்லியிருக்கேன். 1 gram அப்படிங்கும்போது ஒரு 200 milli அந்த ஒரு வேஸ்டேஜ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு 1.5 milli அப்படிங்கும்போது ஒரு 300 milli அந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் இந்த பீஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் 1 gramலேருந்தே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 1 gramக்கு மேலே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இது பார்த்திங்க, ஸ்டோன்ஸ் இல்லாமல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு லீஃப் பேட்டர்னில் இருக்கு இல்லையா. இதோட நான் வெயிட் காமிக்கிறேன் இல்லைங்க. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 1.760 மில்லி இருக்கு, 1.75 கிராம் இருக்கு இல்லையா. நான் 1.5 கிராம் அப்படிங்கும்போது நான் சொல்லியிருந்தேன் 12,780 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே 2 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 17,000 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக கோல்டு ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி 100 மில்லி 150 மில்லி எக்ஸஸ் கண்டிப்பாக அதில் டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 1.5-2 அந்த மாதிரி உங்களுக்கு ரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிற வேஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ். மேபி இந்த கலெக்ஷன் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்போ பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ஒரு எக்ஸாக்ட் ரேட் என்ன வரும், என்ன வேஸ்டேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும், கிளாரிட்டி வந்திருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதுவே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.